நண்பர்களே, இந்த வீடியோவில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமா இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே உள்ள உறவை எப்படி பாதிக்கும் என்பதை காணலாம். 2009 ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்ததில் இருந்து வங்காளதேசம் இந்தியாவின் முக்கிய கூட்டாளியாக இருந்து வருகிறது. பங்களாதேஷில் பாதுகாப்பான புகலிடங்களில் இருந்து செயல்படும் இந்திய எதிர்ப்பு பயங்கரவாத குழுக்களை ஒழிப்பது முதல் பெரிய பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உறவுகளை எளிதாக்குவது வரை ஹசீனாவின் பதவிக்காலம் புதுதில்லி மற்றும் டாக்கா இடையே ஆரோக்கியமான உறவை வளர்த்தது. அவருடைய வெளியேற்றம் கண்டிப்பாக இரு நாடுகளுடைய உறவை பாதிக்கலாம், மேலும் வளர்ந்து வரும் வர்த்தக உறவுகளை பாதிக்கும், மக்கள் மற்றும் பொருட்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே சாத்தியமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எனப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை எஃப்டிஏ முடக்குகிறது. வர்த்தக அடிப்படையில் வங்காளதேசம் துணைக்கண்டத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய பங்காளியாகும். மேலும் இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக ஆசியாவில் வங்காளதேசத்தின் இரண்டாவது பெரிய கூட்டாளியாகும். 2023-24 வரை நிதியாண்டில் அவர்களின் மொத்த இருதரப்பு வர்த்தகம் $16 பில்லியன் என மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பருத்திக்கான மிகப்பெரிய ஏற்றுமதி இடமாக வங்காளதேஷ் உள்ளது. இது இந்தியாவின் மொத்த பருத்தி ஏற்றுமதியில் 34.9% ஆகும். பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் தானியங்கள் ஆகியவை பங்களாதேஷுக்கு மற்ற முக்கிய இந்திய ஏற்றுமதிகள். பங்களாதேஷில் இருந்து இந்தியாவின் முதன்மையான இறக்குமதி ஆயத்த ஆடைகள் ஆகும். இது பைனான்சியல் இயர் 2024 $391 மில்லியன் ஆகும். சமீபத்திய ஆண்டுகளில் பங்களாதேஷ் ஜவுளிக்கான முக்கிய உலகளாவிய மையமாக உருவெடுத்துள்ளது. அக்டோபர் 2023 டாக்காவில் வர்த்தகம் தொடர்பான கூட்டு பணிக்குழுவின் கூட்டத்தின் போது இந்தியாவும் வங்காளதேசமும் ஒரு எஃப்டிஏ ஒப்பந்தம் பற்றிய விவாதங்களை தொடங்கின. ஒரு எஃப்டிஏ ஒப்பந்தம் ஆனது இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் வர்த்தகம் செய்யப்படும் பொருட்களின் மீதான சுங்க வரிகளை குறைக்கும் அல்லது நீக்கும், மேலும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேம்படுத்த உதவும் விதிமுறைகளை எளிதாக்கும். நாடுகளுக்கு இடையே சாத்தியமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை எஃப்டிஏ முடக்குகிறது. உலக வங்கியால் வெளியிடப்பட்ட 2012 பணிக்கட்டுரை பொருட்களுக்கான முழு எஃப்டிஏ ஒப்பந்தம் 182% இந்தியாவிற்கான பங்களாதேஷின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் என்று மதிப்பிட்டுள்ளது. அதே சமயம் ஒரு பகுதி எஃப்டிஏ ஒப்பந்தம் 134% அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். எவ்வாறாயினும் மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து உள்கட்டமைப்பு மற்றும் சிறந்த இணைப்புடன் கூடிய ஒரு எஃப்டிஏ ஒப்பந்தம் வங்காளதேசத்தின் ஏற்றுமதிகள் 297% ஆகஸ்ட் உயரும். இந்த சூழ்நிலையில் இந்தியாவும் அதன் ஏற்றுமதியில் 172% அதிகரிக்கும். வெற்றிகரமான எஃப்டிஏ ஒப்பந்தம் ஆனது வங்காளதேசத்தின் சந்தை வரம்பை கணிசமாக விரிவுபடுத்துவதோடு இந்தியர்களுக்கு அதிக உற்பத்தி பொருட்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும். உள்கட்டமைப்பு மற்றும் இணைப்பு இந்தியா வங்காளதேச உறவுகளின் வளர்ந்து வரும் பகுதியாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சாலை, ரயில், கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுக உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 2016 முதல் வங்காளதேசத்திற்கு இந்தியா $8 பில்லியன் கடன் வழங்கியுள்ளது. நவம்பர் 2023 அகௌரா மற்றும் அகர்தலா இடையே குறுக்கு எல்லை ரயில் இணைப்பு மற்றும் குன்னாவிற்கும் மும்லாவிற்கும் இடையே துறைமுக ரயில் பாதை ஆகிய இரண்டு கூட்டு திட்டங்கள் தொடங்கப்பட்டன. சமீபத்திய அகௌரா மற்றும் அகர்தலா இடையே ஆன இணைப்பு இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து வடகிழக்குக்கு மாற்று பாதையை வழங்கியது. இது நாடுகளுக்கு இடையேயான 6வது எல்லை தாண்டிய ரயில் பாதையாகும். இது அகர்தலா மற்றும் கொல்கத்தா இடையேயான ரயில் பயண நேரத்தை 31 மணி நேரத்தில் இருந்து 10 மணி நேரமாக குறைத்துள்ளது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் மக்களிடையே பரிமாற்றம் ஆகியவற்றை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா வங்கதேச உறவுகளில் ஏற்படும் சீர்குலைவு வடகிழக்கு பகுதிக்கான இந்தியாவின் வளர்ச்சி பணிகளை குறைத்தும், இது மேற்கு வங்கம் மற்றும் அசாம் இடையே குறுகிய கோழிக்கழுத்து எனப்படும் குறுகலான 22 கிமீ வழியாக பரப்பின் வழியே மட்டுமே இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கப்படும். ரயில் தவிர தற்போது கொல்கத்தா, அகர்தலா மற்றும் குவஹாத்தியில் இருந்து டாக்காவிற்கு இணைப்புகள் உட்பட இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே 5 செயல்பாட்டு பேருந்து வழித்தடங்கள் உள்ளன. 2023 இந்தியா மற்றும் வடகிழக்கு பகுதிகளுக்கு இடையே சரக்கு போக்குவரத்தை எளிதாக்க சிட்டகாங் மற்றும் மோங்லா துறைமுகங்களை பயன்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு நாடுகள் ஒப்புக்கொண்டன. வங்கதேசத்தில் புதிதாக அமையப்போகும் அரசு எந்த மாதிரியான உறவை மேற்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்.